வறுமை காரணமாகவே தனது குழந்தையை விற்பனை செய்ய திட்டமிட்டதாக சென்னையில் குழந்தை கடத்தலால் பாதிக்கப்பட்ட தாய் கூறியுள்ளார். இந்த வழக்கை போலீசார் கையாண்டது எப்படி விரிவாக பார்க்கலாம். ஃபீல் பண்ணேன் சார், குழந்தை இது மாதிரி சொல்லாமல் தூக்கிட்டு போயிட்டாங்களே, திட்டுத்தனமா ஏன் இது மாதிரி பண்ணணும், அதான் நான் தான் கொடுக்குறேன்னு சொன்னேன், அப்புறம் ஏன் என்னை இது மாதிரி ஏமாற்றி விட்டுட்டு போனோம், என்னை கூட்டு போகிறேன்னு சொன்னாங்க, அந்த இதில் வேற ஏமாற்றிட்டாங்க. குழந்தையை விற்பனை செய்ய முடிவு செய்த தாய் மணிமேகலையின் சோகக் குரல். வறுமை சூழல் காரணமாகவே திருவண்ணாமலையை சேர்ந்த மணிமேகலை தனது பெண் குழந்தையை 30,000 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடிவெடுத்தார். பிரசவத்தின் போது சென்னை அரசு மருத்துவமனையில் உதவி செய்த சுமித்ரா என்பவர் மூலம் குழந்தையை விற்பனை செய்ய முடிவு செய்தார். ஆனால் நடந்தது வேறு. பணத்துடன் வேலை வாங்கி தருவதாக வாக்குறுதி கொடுத்த மோசடி பெண் மணிமேகலை என்பவரிடம் தனது குழந்தையை பறிகொடுத்தார் ஏழை தாய். எனக்கு என்ன பயம் எடுத்துச்சுன்னா, குழந்தை தூக்கிட்டு போய் எதனா பண்ணுறவங்களா இருப்பாங்களா என்னன்னு தெரியாமல் நான் தான் ஒரு லூஸ்தனமாக பண்ணிட்டேன் சார், யாரும் இல்லாததுக்கு தான் குழந்தைய கொடுக்குறேன்னு. நான் எனக்கு ஃபிக்ஸ் வேறு வர்றதுனால ரெண்டு பாப்பாவை வச்சு காப்பாற்ற முடியாது. நான் இவங்கக்கிட்டலாம் சொல்லலை சார், நான் ஹாஸ்பிட்டல்லே நர்ஸுங்கிட்ட கேட்டு வச்சுருந்தேன். இந்த இதுவே தான் வந்து என்கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் இது பண்ணிச்சு, ரொம்ப இது பண்ணிச்சு என்ன. அதுக்கப்புறம் நான் அவங்க சொல்கிற இதில் பார்த்து தான் நான் ஆசைப்பட்டு சரி குழந்த நல்லா இருக்கும் வந்துட்டு நான் நினச்சி கொடுத்தேன் சார். நான் பணத்துக்கு அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டுன்னு கொடுக்கல, ஏதோ நம்ம எதனா வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க சார், இந்த பாப்பா வச்சு காப்பாற்றலாம் வந்துட்டு நான் நினச்சேன், வேற எதுவும் இல்லை சார். சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வாடகைக்காரில் மணிமேகலையை அழைத்து வந்து அவர் மருத்துவமனைக்குள் சென்ற பிறகு குழந்தை கடத்தப்பட்டது. தாய் மணிமேகலை கொடுத்த புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டனர். ரெண்டு பெண் குழந்தை அப்படிங்கிறனால தன்னால் சரி அந்த குழந்தைகளை கவனிக்க முடியாது அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டால் கொடுக்கறதுக்கு வில்லிங்னஸ் இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே குழந்தைங்களுடைய ஹாஸ்பிட்டலில் இங்கே அவங்க அட்மிட்டில் இருக்கும்போது சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் அவங்கக்கிட்ட போய் நாங்கள் எடுத்துக்கிறோம் குழந்தைய, நாங்கள் வளர்த்துக்குறோம் அப்படின்னு நிறைய ப்ரொப்போசல்ஸு. அதில் ஒரு பர்டிகுலர் ப்ரொப்போசல் வந்து ஒன்றையும் கூட கூப்பிட்டுட்டு போய்க்கிறோம், ஒன்றையும் வேலைக்கு சேர்த்துக்கிறோம், நீ எங்கள் கூடிய வேலையும் இருந்துக்கலாம், நீ அந்த குழந்தையும் நீ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சொன்னனால இந்த பொண்ணு ஒத்துக்கிச்சு. சேலத்தில் குகை என்ற பகுதியில் மறைத்து வைக்கப்பட்ட குழந்தையை போலீசார் மீட்டனர். குழந்தையை கடத்திய மணிமேகலை, சுமித்ரா, ஐஸ்வர்யா ஆகியோரை கைது செய்துள்ளனர். விசாரணையில் குழந்தையை கடத்திய மணிமேகலை தன்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் எனவும் காவல் ஆணையர் என சொல்லி பலரையும் ஏமாற்றியது தெரிய வந்துள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு ரயிலில் ஆண் குழந்தையை கடத்தி சென்று வளர்த்து வருவதாக கண்டுபிடித்துள்ள போலீசார் தற்போது மணிமேகலைக்கு எதிரான பழைய வழக்குகளை விசாரிக்க ஆரம்பித்துள்ளனர். செய்தியாளர்கள் கோகுல், கார்த்திக்குடன் மகாலிங்கம் பொன்னுசாமி, நியூஸ் 18 தமிழ்நாடு.